हाय एवरीवन ஏற்கனவே நம்ம எக்சர்சைஸ் 1.2 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சம் பார்த்துட்டோம். இந்த வீடியோல செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் செகண்ட் ப்ராப்ளம் போலாம். இங்க x ஒரு செட் கொடுத்திருக்காங்க, ஏ பி சி டி. ஆர் வந்து ரிலேஷன் கொடுத்திருக்காங்க, ஏ பி பி ஏ சி. வாட் மினிமம் ஆர்டர் பேர்ஸ் டு பி ஆடட் டு ஆர். எத்தனை மினிமமான ஆர்டர் பேரை ஆட் பண்ணால் உங்களுக்கு இந்த ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவாகவும் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரிஃப்ளெக்சிவ் பார்ப்போம். ரிஃப்ளெக்சிவ்னு என்னது? எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் ஏ, பி, பி, சி, சி, டி, டி அது மிரர் மாதிரி தனத்தானே ஒரு ஒரு செட்டு இருந்துச்சுன்னா அது ரிஃப்ளெக்சிவ். இங்கே ஏற்கனவே ஏ, பி, பி இருக்குது, அதனால் நம்ம சி, சியும் டி, டி மட்டும் ஆட் பண்ணால் இந்த ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்சிவாக இருக்கும். சிமெட்ரிக். சிமெட்ரிக்னா என்னது? அதாவது ஏ டு பி இருந்தால் பி டு ஏவும் இருக்கணும், கரெக்டாக? அதானே சிமெட்ரிக்கு. நான் உனக்கு ரிலேஷன்னா நீ எனக்கு ரிலேஷன், கரெக்டாக? அதான் சிமெட்ரிக். இப்போது ஏ, பி, பியை விட்டுருங்க. ஆனால் இப்போ ஏ, சி எடுத்தீங்கன்னா சி, ஏவும் இருந்துச்சுன்னா இந்த ரிலேஷன் வந்து சிமெட்ரி, கரெக்டாக? அப்போ ஏ, சி இருக்குது. ஸோ நம்ம என்ன ஆட் பண்ணணும்? சி, ஏ மட்டும் ஆட் பண்ணால் போதும். அடுத்து டிரான்சிட்டிவ். டிரான்சிட்னா என்னது? நான் உனக்கு சொந்தக்காரன், நீ அவளுக்கு சொந்தக்காரி, அப்போ நான் அவளுக்கு சொந்தக்காரி, அந்த மாதிரி ஏ டு பி, பி டு சி, ஏ டு சி இருக்கணும். இப்போ ஏ டு ஏ ஒன்று இருக்குது, கரெக்டா? அடுத்து ஏ டு சி ஒன்று இருக்குது, கரெக்டா? அப்போது ஏ டு சி வந்து தேர்ட் பேர் இருக்கணும், அது ஆல்ரெடி ரிலேஷனில் இருக்குது. அப்போ இந்த ரிலேஷன் வந்து ஏற்கனவே டிரான்சிட்டிவ். அப்போ புதுசாக எந்த ஆர்டர் பேரும் ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம ஏன் இவ்வளோ நுணுக்கமாக யோசிக்கிறோன்னா மினிமம் ஆர்டர் பேர் ஆட் பண்ணணும் தான் கேட்டிருக்காங்க, கரெக்டா? ஏ டு ஏ இருக்குது, இன்னொரு ஏ டு சியும் இருக்குது, அடுத்து ஏ டு சி இருக்கணும், அதுவும் ஆல்ரெடி இருக்குது, அதனால் இது ஆல்ரெடி டிரான்சிட்டிவ். புரியுதா? ஈக்குவலன்ஸ். ஈக்குவலன்ஸ்னால் என்னது? ஒரு ரிலேஷன் வந்து சிமெட்ரிக்காகவும் இருக்கணும், ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும், டிரான்சிட்டிவாகவும் இருக்கணும், இருந்தால் ஈக்குவலன்ஸ். இப்போது ஈக்குவலன்ஸ் ஆகிறதுக்கு நம்ம என்னென்ன ஆட் பண்ணியிருக்கிறோம்? ஃபஸ்ட்டு சீக்கமாக சி டீக்கமாக டி ஆட் பண்ணோம், அடுத்து சீக்கமாக ஏ ஆட் பண்ணோம், டிரான்சிட்டிவ்க்கு எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ இந்த மூணும் ஆட் பண்ணதையும் க்வெஸ்சனில் இருக்க ஆரோட சேர்த்து நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இந்த ரிலேஷன் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவாகவும் இருக்கும். புரியுதா? ஸோ இந்த மூணே மூணு ஆர்டர் பேர் ஆட் பண்ணி இந்த ரிலேஷன் நம்ம ஈக்குவலன்ஸாக மாற்றியாச்சு. இப்போ தேர்ட் சம் போகிறோம். இங்கே ஏ வந்து ஏக்கமா பிக்கமா சின்னு கொடுத்துருக்காங்க, ஆர் வந்து ஏ, பிக்கமா பி, ஏக்கமா சி. இப்போது மினிமம் ஆர்டர் பேர் ஆட் பண்ணி இந்த செட்டை சிமெட்ரிக், ரிஃப்ளெக்சிவ், டிரான்சிட்டிவ் ஆக்கணும். அங்கே ஏ வந்து செகண்ட் செம்மில் ஏபிசிடி இருந்துச்சு, இங்கே மூணே மூணு எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. ரிஃப்ளெக்சிவ் என்னது? மிரர் இமேஜ். அப்போ ஏபிசி மூணு இருக்குது, அப்போ ஏ, பிக்கமா பி, சீக்கமா சி வேணும். இங்கே ஆல்ரெடி ஏ, பிக்கமா பி இருக்கிறதுனால சீக்கமா சி மட்டும் ஆட் பண்ணால் போதும், ஓகேவா? அடுத்து சிமெட்ரிக். சிமெட்ரிக்னா என்னது? ஏ டு பி ரிலேஷன் அப்படி இருந்ததுன்னா பி டு ஏவும் இருக்கணும். இங்கே ஏ, பிக்கமா பி வந்து மிரர் இமேஜ். ஸோ நம்ம ஏ, சியை எடுத்துக்கிறோம். ஏ, சி எடுத்துட்டோம் அப்படின்னா சீக்கமா ஏ மட்டும் ஆட் பண்ணோம்னா இந்த ரிலேஷன் வந்து சிமெட்ரிக் ஆயிடும். டிரான்சிட்டிவ் என்னது? போன சமயம் பார்த்தா அதே தான், ஏ டு பி, பி டு சி இருந்துச்சுன்னா ஏ டு சியும் அதுக்குள்ளேயே இருக்கணும். இங்கே ஏ இருக்குது, ஏ, சி இருக்குது, அப்போ ஏ, சி தான் தேர்ட் பேர், அதுவும் உள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த ரிலேஷன் ஆல்ரெடி டிரான்சிட்டிவ். அப்போ ஈக்குவலன்ஸாக மாற்றணும்னா என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம் புதுசாக? நம்ம புதுசாக சீக்கமாக சியும் சீக்கமாக ஏவும் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போது இந்த கொடுத்துருக்க ஆர் அப்படின்ற ரிலேஷன் கூட நம்ம இந்த ரெண்டு ஆர்டர் பேரையும் சேர்த்து எழுதிச்சோன்னா அந்த ரிலேஷன் வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் என்ன சொன்னேன்? சிமெட்ரிக், ரிஃப்ளெக்சிவ், டிரான்சிட்டிவ் மூணுமே ஓகே ஆகணும், அவ்வளோதான். புரியுதா? ஸோ இருக்கிற மூணு மூணு ஆர்டர் பேரோட நம்ம புதுசாக ஆட் பண்ணியிருக்க ரெண்டையும் சேர்த்து எழுதுனா அதுதான் வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன், ஓகேவா? இப்போ அடுத்து ஃபோர்த் ப்ராப்ளம் போகலாம். லெட் பி பி எ செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ் இன் அ பிளேன். ஆர் டிஃபைன்ட் ஆஸ் ஏ ரிலேஷன் பி. எப்படி கொடுத்துருக்காங்க? ஏ இஸ் சிமிலர் டு பி,
prove R is equivalence relation. Okay, va? Equivalence relation is reflexive, symmetric, transitive. Moonume okay pannanum. Correct? Ipo reflexive na enadhu? Reflexive na thanna thane check pannikiradhu. Correct? Ipo A vandu similar to A va? B vandu similar to B. Correct? Overall triangle um adhe triangle kuda onnu pola thana irukum. Correct? Ipo A vandu similar to A, B similar to B, அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து ரிஃப்ளெக்சிவ்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். புரியுதா? எல்லா ட்ரையாங்கிளுமே அதே ட்ரையாங்கிள் மாதிரியே தானே இருக்கும். கரெக்டாக இப்போது ஏவும் பியும் கம்பேர் பண்ணால் நம்ம யோசிக்கலாம், ஏ வந்து சிமிலர் டு ஏ, பி சிமிலர் டு பி, அப்படி தானே? அடுத்து சிமெட்ரிக். சிமெட்ரிக்னு என்னது? ஏ வந்து சிமிலர் டு பியாக இருந்தால் பியும் சிமிலர் டு ஏவாக இருக்கணும். கரெக்டாக? இப்போ நம்ம ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ரிஃப்ளெக்ஸி செக் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரையாங்கிளே போதும், ஏ சிமிலர் டு ஏ, பி சிமிலர் டு பி, அந்த மாதிரி. சிமெட்ரி செக் பண்ண ரெண்டு ட்ரையாங்கிள் வேணும். ரெண்டு ட்ரையாங்கிள் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஒரு ட்ரையாங்கிள் ஏன்னு எடுத்துக்கிறோம், இன்னொரு ட்ரையாங்கிள் நம்ம பின்னு எடுத்துக்கிறோம். இப்போது ஏ வந்து சிமிலர் டு பி, அப்போ பி வந்து சிமிலர் டு ஏவாக தானே இருக்கணும். ஒரு பிளேனில் ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலராக இருக்குது அப்படின்னா ரிவர்ஸாகவும் சிமிலராக தான் இருக்கணும். ஸோ இது வந்து சிமெட்ரி. அடுத்து டிரான்சிட்டிவ். டிரான்சிட்னா என்னது? ஏ சிமிலர் டு பி ஒன்று, பி சிமிலர் டு சி ஒன்று, அப்படி இருந்துச்சுன்னா ஏ வந்து ஆட்டோமேட்டிக்கலி சிமிலர் டு சியாக வரணும். இப்போது டிரான்சிட்டிவ் செக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு த்ரீ ட்ரையாங்கிள்ஸ் வேணும். ஏ ட்ரையாங்கிள் வந்து பி ட்ரையாங்கிளுக்கு சிமிலர், ஓகே. பி வந்து சிக்கு சிமிலர், ஓகே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஏ வந்து சிமிலர் டு சி தான் வரும். அப்போது ஆர் இஸ் என்னது? டிரான்சிட்டிவ். அப்போ ஆர் வந்து ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரி, டிரான்சிட்டிவ், மூணுமே ஓகே ஆனதுனால இந்த ரிலேஷன் ஆர் என்னது? ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஓகேவா? மூணுமே ஓகே ஆனால் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இப்போது இந்த வீடியோட லாஸ்ட் ப்ராப்ளம், ஃபிஃப்த் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஆன் செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர் ஆர் பி ரிலேஷன் டிஃபைன்ட் பை, ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஏக்கும் பிக்கு என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்க? 2a + 3b = 30 இருக்கிறப்ப ஏவும் பியும் ரிலேட்டட்னு சொல்கிறாங்க. ரைட் த ரிலேஷன் பிட்வீன் தி லிஸ்டிங் ஆல் த பேர்ஸ். ஓகே, செக் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் அண்ட் ஈக்குவலன்ஸ். இப்போ நம்ம ஒவ்வொரு நம்பராக எடுத்து ஏக்கும் பிக்கும் மாற்றி மாற்றி போடுறதுக்கு பதிலாக நம்ம ஒன்று ஏ கண்டுபிடிக்கலாம், இல்லைனா பி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ 2a + 3b = 30. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பி கண்டுபிடிக்கலாம். அப்போ 2a-வை அந்த பக்கம் அனுப்பிட்டோம்னா 3b = 30 - 2a, b = 3 கீழே அனுப்பிட்டோம்னா 30 - 2a/3. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது ஒரு நேச்சுரல் நம்பர் கரெக்டா? ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஏக்கு 1 போடுறேன், 30 - 2/3, அப்போ என்ன வருது? 28/3. இது 28/3 வந்து நமக்கு நேச்சுரல் நம்பராக வராது, டெசிமல் நம்பராக வரும். ஸோ இது தப்பு. அடுத்து a = 2 போடுறேன். ஓகேவா? 2 போட்டால் b என்னது? 30 - 2a/3 தானே? அப்போ 30 - 2 × 2/3, 30 - 4/3, அப்போ 26/3. அதுவும் நேச்சுரல் நம்பர் கிடையாது, டெசிமல் பாயிண்ட்டில் வரும், 8 சம்திங் வரும். கரெக்டா? இப்போ அடுத்து நான் a = 3 போடுறேன், 30 - 2 × 3/3, அப்போ 30 - 6/3, அப்போ என்ன வரும்? 24/3, அது வந்து 8 வந்து நேச்சுரல் நம்பர். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு ஆர்டர் பேர் நம்மளுக்கு கிடச்சிச்சா, 3, 8 வந்து ஒரு ஆர்டர் பேர். ஏ 3-ஆக இருக்கப்போ பி வந்து 8-ஆக இருக்குது. இதுக்கப்புறம் ஏ வந்து நான் என்ன பண்ணுறேன், 4 போடுறேன், நேச்சுரல் நம்பர் வரல. 5 போடுறேன், நேச்சுரல் நம்பர் வரல. 6 போட்டேன், எனக்கு நேச்சுரல் நம்பர் வந்துச்சு, 30 - 2 × 6/3. அப்போ நம்ம என்ன வந்துச்சு உங்களுக்கு? 30 - 12/3, அதாவது 18/3. ஸோ 6. அப்போ ஏ 6-ஆக இருக்கப்போ பியும் 6, அப்போ 6,6. அடுத்து 9 தான் வந்துச்சு, 3, 6, 9, அப்படி தான் வந்துச்சு. நடுவில் இருக்க எந்த நம்பர் போட்டாலும் நம்மளுக்கு என்ன ஆகலை, நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர் வரலை. அடுத்து 9 ஏ வந்து 9-ஆக போடுறப்போ பி வந்து 3 கிடச்சிச்சு. அடுத்து 9 அடுத்து வந்து ஏ வந்து 12 போட்டு பார்த்தேன், அப்போ என்னாச்சுன்னா உங்களுக்கு 30 - 24/3, அதாவது 6/3 வந்துச்சு, அதாவது 2
12,2 வந்துச்சு. ஓகேவா, புரிஞ்சிச்சா? இப்போ அடுத்து நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு 12,2 வந்துச்சு. அடுத்து நான் ஏக்கு வேறு என்னென்ன வேல்யூஸ் போடலான்னு பார்த்தா, 15 மேலே போட்டால் நம்மளுக்கு என்ன ஆகுது, 0 வருது. 0 வந்து நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர் கிடையாது. அதனால் நம்மளுக்கு இந்த 4 ஆர்டர் பேர் மட்டும்தான் இந்த ரிலேஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம் சால்வ் பண்ணியாச்சு. என்னது, லிஸ்ட் ஆல் தி பேர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்களா, நம்ம சால்வ் பண்ணியாச்சு. என்னது இது, 3,8, 6,6, 9,4, 12,2. ஓகேவா, இதில் ஒவ்வொரு நம்பராக போட்டு பார்த்து நம்ம கண்டுபிடிக்கிறத விட இதே மாதிரி பியை கண்டுபிடிச்சி வச்சுட்டோம்னா ஏவை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ அடுத்து ரிலேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம். ஃபஸ்ட் ரிஃப்ளெக்ஸிவ் என்னது, மிரர் இமேஜ். 3,3, 6,6, 9,9, அந்த மாதிரி எல்லா எலமெண்ட்ஸ் இருக்குதா? ஒரே ஒன்று 6,6 இருக்குது, மற்றதெல்லாம் இல்லை இல்லை. அதனால் இது வந்து நாட் ரிஃப்ளெக்ஸிவ். புரியுதா? சிமெட்ரிக் வந்து ஏதாவது ஒன்று இருந்தால் போதும், ஆனால் ரிஃப்ளெக்ஸிவ் எல்லா எலமெண்ட்ஸுமே இருக்கணும். புரியுதா? அடுத்து சிமெட்ரிக். சிமெட்ரிக்னு என்னது, 3,8 ரிலேஷன் அப்படின்னா 8,3 இருக்கணும், 9,4னா 4,9 இருக்கணும், 12,2னா 2,12 இருக்கணும். அந்த மாதிரி இல்லை, அதனால் இது நாட் சிமெட்ரிக். அடுத்து பாருங்கள், இதுதான் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போ டிரான்சிட்னா என்னது, ஏக்கமா பி, பிக்கமா சி ரிலேஷன் இருக்குது அப்படின்னா ஏக்கமா சியும் அதில் இருக்கணும், கரெக்டா? இங்கே பாருங்கள், 3,8 இருக்குது, ஆனால் 8,9 எதுவுமே இல்லை. 6,6 இருக்குது, 6,9 எதுவுமே இல்லை. 9,4 இருக்குது, 4,9 எதுவுமே இல்லை. ஸோ இது என்ன பண்ணலாம், நாட் டிரான்சிட்னு கன்க்ளூட் பண்ணக்கூடாது. இங்கே நம்ம ஏக்கமா பி, பிக்கமா சி இருக்குது, ஆனால் ஏக்கமா சி மட்டும்தான் இல்லை அப்படின்னா நம்ம டிரான்சிட்னு சொல்லலாம். ஆனால் இங்கே நம்ம நாட் டிரான்சிட்னு சொல்லலாம், ஆனால் இங்கே அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்தே நம்ம காமிக்க முடியல. ஸோ எக்ஸாம்பிளே உள்ளே இல்லை அப்படின்றதுனால நம்ம இதை டிரான்சிட்டிவ்னு தான் கன்க்ளூட் பண்ணணும். புரியுதா? 3,8 அப்படின்னு இருந்துச்சுன்னா 8,9 ஒன்று இருந்து 3,6 மட்டும்தான் இல்லை, அந்த மாதிரி இருந்ததுன்னா நாட் டிரான்சிட்னு சொல்லலாம். ஆனால் இங்கே செகண்ட் பேருக்கே வழி இல்லை, நம்ம ஒரு எக்ஸாம்பிளை எடுத்துக்காட்டவே இல்லை, அதனால் முடியலை. அதனால் இதை என்ன பண்ணலாம், நம்ம டிரான்சிட்டிவ்னு கன்க்ளூட் பண்ணணும். எனிஹாவ் இங்கே ரிஃப்ளெக்சிவ் கிடையாது, சிமெட்ரிக் கிடையாது, அதனால் இந்த ரிலேஷன் வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் கிடையாது. புரிஞ்சிச்சா? ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.